பெரிய புராணம் திருநாட்டு சிறப்பு. மாவிரைந்தெழுந்தார்ப்பவரை தரு பூ விரித்த புதுமது பொங்கிட வாவியர் பொழி நாடு வளந்தர காவிரி புனல் கால் பரந்தூங்குமாள் மண்டு புனல் பரந்தவையில் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுளவர் பதங்காட்ட கலைகளையும் கடைச்சியர்கள் தண்டலரஞ்சொரிப்பணிலம் இடரியிடை தளர்ந்தசைவார் வண்டலையும் குழலலைய மடநடையின் வரம்பனைவார் காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குளைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கூடெல்லாம் அட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் அன்னம்மாடும் அகன்புரை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைத்தலும் கன்னிவாளை கமுகிற் மேல் பாய்வன மண்ணும் வான்மிசை வானவில் போடுமாள் நீர்நிலை நிறைந்த அந்த பொய்கையில் அன்னங்கள் விளையாடும் எருமைகளும் வாளை மீன்களும் துள்ளி விழுந்து அருகிலுள்ள பாக்கு மரங்களின் மீது பாய்கின்றனவாம். எருமைகள் வீழ்ந்ததனால் அந்த வாளை மீன்கள் அருகில் உள்ள பாக்கு மரத்தில் பாய்கின்றனவாம். அரிதரு சென்ன சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பர் பரிவுறத் தடிந்த பன்மீ படர் நெடுங்குன்று செய்வார் அறிவளை சொரிந்த முத்தின் சுடற்பெறும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வெறி பொழிந்திதி வெப்பு வைப்பார். இப்படிப்பட்ட சிறந்த அந்த நீர்நிலை மிக்க நாட்டில் என்னென்ன வகை மரங்கள் வளர்ந்து செழிப்பாக இருந்தன என்பதற்கு நாளிகேரன் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழி சாலம் தாமளம் குளிர்மலர் குறவம் எங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கம் எங்கும்